அத்தியாயம் 5. அகமும் புறமும். அகம் என்பது என்ன? புறம் என்பது என்ன? நம்முடைய மனம்தான் அகம். நம்முடைய மனதில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வந்து போகின்றன. மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பயம், வருத்தம், கோபம், ஆசை போன்ற எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருகின்றன. இவையெல்லாம் அக உணர்ச்சிகளே. இவற்றை அகம் என்று கூறுகிறோம். அறிவுபூர்வமான எத்தனையோ விதமான சிந்தனைகளில் நாம் ஈடுபடுகிறோம். அறிவை பயன்படுத்தியே நாம் நமது செயல்களையும் தொழில்களையும் பணிகளையும் நிர்வாகம் செய்கிறோம். நம்முடைய அறிவு என்பதும் அகம் என்ற பிரிவுக்குள்ளேயே அடங்குகிறது. நம்முடைய மனம் என்பது உணர்வு மற்றும் அறிவு அம்சமாக அமைந்துள்ளது. இந்த மனதை நாம் நம்முடைய அகம் என்று கூறுகிறோம். புறம் என்பது என்ன? நாம் ஓர் ஆசிரியராக இருக்கிறோம், நாம் ஒரு மருத்துவராக இருக்கிறோம், நாம் ஓர் அதிகாரியாக இருக்கிறோம். நாம் என்ன பொறுப்பில் இருக்கிறோமோ அதற்குரிய கடமைகளை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும். நாம் ஏற்றுச் செயல்படும் பொறுப்பும் கடமைகளும் புறம் ஆகும். நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் அனைத்தும் புறம் ஆகும். அகம் என்பது ஒன்று, புறம் என்பது பிரிதொன்று என இரண்டையும் நாம் பிரித்துக் கொண்டாலும் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்ட நிலையிலேயே உள்ளன. ஒருவர் நம்மிடம் தவறாக நடந்து கொள்வதாக வைத்துக் கொள்வோம். நாம் எந்த தவறையும் செய்யவில்லை, ஆனால் நாம் தவறு செய்து விட்டதாக அவர் அபாண்டமாக குற்றம் சுமத்துகிறார். இது புறச்செயல். இதன் மூலம் நம் மனதில் வேதனை ஏற்படுகிறது அல்லது அவர் மீது கோபம் ஏற்படுகிறது. நம் மனதில் ஏற்படும் வேதனை மற்றும் கோபம் ஆகியவை அகம் ஆகும். இந்த அக உணர்ச்சிகளுக்கு காரணம் புறச்செயல்களே ஆகும், புறச்சூழ்நிலையே ஆகும். நமக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக நாம் அந்த நபருடன் சண்டையிட்டு விடுகிறோம். நாம் அந்த நபருடன் சண்டையிடுவது புறச்செயல் ஆகும். இது புறம். நமக்கு ஏற்பட்ட கோபம் அகம் ஆகும். அகத்துக்கு காரணம் புறம் ஆகவும் புறத்துக்கு காரணம் அகமாகவும் உள்ளது. ஆனாலும் அகம் வேறு, புறம் வேறு. இவை வேறு வேறாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து கிடக்கின்றன. இப்படிப்பட்ட ஒன்றை ஏன் நாம் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும்? அகம் வேறு, புறம் வேறு என்று ஏன் அவற்றை பிரித்து பார்க்க வேண்டும்? அப்படி பிரித்து பார்த்தால் மட்டுமே எங்கு நாம் செயல்பட வேண்டும், எங்கு நாம் செயல்பட தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம் மனதில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படலாம், துயரம் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம். மகிழ்ச்சி ஏற்படும் போது அதை நாம் நிர்வாகம் செய்ய முயல மாட்டோம். ஆனால் நாம் விரும்பாத உணர்ச்சிகள் ஏற்படும் போது அவற்றை அப்புறப்படுத்த போராடி விடுவோம். மகிழ்ச்சி ஏற்படும் போது அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் பயமோ வருத்தமோ ஏற்படும் போது அவற்றை அப்புறப்படுத்தும் வேலை நமக்கு இருப்பதாக உணர்கிறோம். அப்படி ஒரு வேலையை நாம் கையில் எடுத்துக் கொள்வதன் மூலம் நமது உணர்ச்சிகளை நம்மால் தீர்வு செய்ய முடியாது. எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வேலை எதற்காக என்று நாம் ஒரு கேள்வி கேட்போமாயின் நமது பதில் என்னவாக இருக்கும்? ஒன்று, அக உணர்ச்சிகளை சீரமைப்பதாக இருக்கும், அல்லது புற சூழ்நிலைகளை சீரமைப்பதாக இருக்கும். இதை வேறு வகையில் கூறுவோமே ஆனால் ஒன்று அகத்தை சீரமைப்பதாக இருக்கும், அல்லது புறத்தை சீரமைப்பதாக இருக்கும். இப்படி நமது வேலை அகம் புறம் என்று இரண்டாக பிரிந்து விடுகிறது. உண்மையில் நம் உணர்ச்சிகளை சீரமைக்கும் வேலை நமக்கு கிடையாது. ஆகவே அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அகம் எது என்பதை புரிந்து கொண்டால் போதும். அது சம்பந்தமான முயற்சிகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விடுபட்டு விடலாம். ஏதோ ஒரு போராட்டம் நம்மிடம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். எதை நோக்கி இந்த போராட்டம் என்று நாம் நம்மிடம் கேட்போமாயின் நம்மிடமிருந்து என்ன பதில் ஏற்படும்?
அகத்தை சீரமைக்கும் போராட்டம் என்பது நமது பதிலாக இருக்கும் பட்சத்தில் நமது போராட்டம் தேவையற்ற போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். புற சூழ்நிலையை சரி செய்வதற்கான போராட்டம் என்பது நமது பதிலாக இருக்கும் பட்சத்தில் நமது போராட்டத்தை அங்கீகரிக்க வேண்டுவதே நமது கடமை. நமது முயற்சிகளை வெற்றிகரமாக திட்டமிட்டு அதை நிறைவேற்றுவதே நமது கடமை. புறத்தை பொறுத்த அளவில் நாம் கவனித்து பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நமது முயற்சியும் போராட்டமும் நியாய தர்மங்களை அனுசரித்து அமைந்துள்ளனவா அல்லது அமையவில்லையா, இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். தர்ம நியாயங்கள் எவையும் இயற்கையானதல்ல, அவை அனைத்தும் செயற்கையானவை, நம் வசதிக்காகவே நாமே வகுத்துக் கொண்டவை. தர்ம நியாயங்கள் அனைத்தும் ஒழுங்குமுறைகளே, கட்டுப்பாடுகளே, தடுப்பு வேலிகளே. அந்த தடுப்பு எல்லையை தாண்டாமல் நாம் நமது முயற்சிகளை வெற்றிகரமாக செய்வதுதான் தர்மப்படி வாழ்வதாகும். புறத்தை பொறுத்த அளவில் தர்மத்தோடு வாழ வேண்டும். அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையும் தர்மமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அகத்தை பொறுத்த அளவில் ஞானம் அல்லது சரணாகதி தான் நம் வாழ்வு முறை. அகத்தை பொறுத்த அளவில் நம் இயலாமையை புரிந்து கொள்வதுதான் ஞானம். அக நிகழ்விலிருந்து நம்மை பிரிக்காமல், அக நிகழ்வுகளை சீரமைக்க முயலாமல், அக நிகழ்வுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான் சரணாகதி. அகத்தை பொறுத்த அளவில் நல்லது கெட்டது கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. அனைத்தும் நிழல்களே, இல்லாத ஒன்றே, இருப்பதை போன்ற மாயத் தோற்றமே. அவை சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையும் கிடையாது. கோவையில் ஓர் அம்மா இருக்கிறார்கள். அவரது மூர்த்திரவியில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு அபூர்வமான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுவதுண்டு. பரவச நிலைகளும் சமாதி நிலைகளும் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. அவர் அத்தகைய அனுபவங்களுக்காக எந்த முயற்சிகளையும் செய்வதில்லை. எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கையாகவே அத்தகைய அனுபவங்கள் ஏற்பட்டு வந்தன. அவரை பராமரிப்பதற்கென சில அடியார்களும் உருவாகி வந்தார்கள். ஒரு முறை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசும்போது கேட்டார், எனக்கு சில வேளைகளில் பரவசமான அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவத்தின் போது நானே கடவுளாக இருப்பதாக உணர்கிறேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலேயே இதுதான் உயர்வானது என்று எனக்கு தோன்றுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? அவருக்கு வழங்கிய பதிலின் சாரம், அம்மா, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மிக உயர்வானதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகைய அனுபவங்கள் எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. இது ஓர் அசாதாரண அனுபவம்தான். ஒரு சராசரி மனிதன் இத்தகைய அனுபவத்தை அடைய முயல்வான் என்றால் அவன் இதற்காக பல தவ முயற்சிகளில் ஈடுபட்டாக வேண்டும். அத்தகைய முயற்சிகளின் விளைவாகவே அவனுக்கு இத்தகைய அனுபவங்கள் ஏற்படக்கூடும். எத்தகைய முயற்சிகளிலும் சாதனைகளிலும் ஈடுபடாமல் தாமாகவே இயற்கையாகவே உங்களுக்கு இந்த அனுபவங்கள் கிடைப்பதென்றால் இறுதியிலேயே நீங்கள் சில தகுதிகளுடன் பிறந்திருக்கிறீர்கள். அதே நேரம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் உள்ளது. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பரவச உணர்வுக்கு பதிலாக உங்களுக்கு யார் மீதோ கோபமோ வெறுப்போ பொறாமையோ அல்லது கவலையோ பயமோ ஏற்பட்டது என்றால் இத்தகைய மோசமான உணர்வுகளுக்கும் அந்த பரவச உணர்வுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடிப்படையில் இரண்டு விதமான உணர்வுகளும் ஒரே தன்மையில் உள்ளவையே. அக உணர்வுகளை பொறுத்த அளவில் அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, அவை தாமாக வந்துவிட்டு தாமாக போய்விட வேண்டும். நன்றாக இருக்கிறது என்று ஏதாவது ஓர் உணர்வை பற்றி பிடிப்பதும், மோசமாக இருக்கிறது என்று ஏதாவது சில உணர்வுகளை விரட்டி துரத்துவதும் சரியல்ல. அக உணர்வுகளை பொறுத்த அளவில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவுமே கிடையாது. அனைத்து உணர்வுகளும் நிழல் உணர்வுகளே. ஆகவே அகத்தை பொறுத்த அளவில் நாம் செயல்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஞானிகளின் பலவிதமான கூற்றுகளும்
அகத்தை குறிப்பதாகவே அமைந்துள்ளன. சும்மா இரு என்பது ஒரு ஞான மொழி. அது எதையும் செய்யாமல் முடங்கி கிடப்பதை கூறவில்லை. அகத்தை பொறுத்தவரையிலும் எந்த வேலையும் இல்லாமல் இருப்பதையே இது குறிப்பிடுகிறது. சூரியன் ஒரு நாள் சந்திரனாக மாறி குளிர்ந்த கிரணங்களை வீசினாலும், சந்திரன் ஒரு நாள் சூரியனாக மாறி சுட்டு எரித்தாலும் ஞானி ஆச்சரியமடைய மாட்டான் என்பது அஷ்டவக்கர கீதையில் அஷ்டவக்கர முனிவர் கூற்று. இந்த அணுகுமுறையை நாம் புற அம்சங்களுக்கு எடுத்துக்கொண்டால் குளறுபடியாகிவிடும். இதுவும் அகத்துக்கு தான் பொருந்தும். அகத்தை பொறுத்த அளவில் நம் மனது இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் தவறாகினவையே. அதை அதன் இயல்புப்படி இயங்குவதற்கு சுதந்திரம் அளிப்பதே சரியானதாகும். அகத்தினுடைய ஆட்சி மொழி சுதந்திரம் மட்டுமே. புறத்தின் அம்சம் முற்றிலும் வேறுபட்டது. அங்கு நல்லது கெட்டது, சரியானது தவறானது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என அனைத்து அம்சங்களும் உண்டு. ஆகவே புறத்தை பொறுத்த அளவில் திட்டமிடுதலும் கட்டுப்பாடும் நிச்சயமாக தேவை. அகத்தை பொறுத்த அளவில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, நியாயம், தர்மம் அனைத்துமே தவறுகளாகும். அங்கு நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அங்கு ஏற்படும் அனைத்தும் நிழல்களே, பிரதிபலிப்பு காட்சிகளே. நிழல்களில் நல்ல நிழல், மோசமான நிழல் என்று எவையும் கிடையாது. அவற்றுள் நல்லது கெட்டது, வேண்டியது வேண்டாதது என பிரித்து பார்ப்பதுதான் தவறானது. அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நம் அறிவுக்கு எந்த வேலையும் கிடையாது. அறிவின் செயல்பாடு புறச்செயல்களுக்கு மட்டுமே தேவை. அறிவை சரியான முறையில் பயன்படுத்தாவிடில் நமது புறச்செயல் எதுவும் வெற்றி பெறாது. புறச்செயலை பொறுத்த அளவில் நம்முடைய செயல்கள் அனைத்தும் நல்லொழுக்கம் மிகுந்த ஓர் அறிஞனுடைய செயலை போல் அமைந்திருக்க வேண்டும். நம் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தாமாக ஏற்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமலேயே மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் அனைத்தும் நம்மை அறியாமல் செயலாக மாறுவதில்லை. உணர்ச்சிகள் நம்மை அறியாமல் ஏற்படுகின்றன. ஆனால் செயல்கள் அனைத்தும் நம்முடைய அங்கீகரிப்புக்கு பிறகே ஏற்படுகின்றன. விலை உயர்ந்த கண்ணாடி ஜாடி ஒன்றை நம் வரவேற்பு அறையில் வைத்திருக்கிறோம். 10 குறைந்த வயதுள்ள நம் வீட்டு குழந்தை அதை கீழே தள்ளி உடைந்து விடுகிறது. அதை பார்த்ததும் நம்மை அறியாமல் கோபம் வந்து விடுகிறது. நமது குழந்தையை கோபத்தில் கண்டபடி திட்டி விடுகிறோம் அல்லது அடித்து விடுகிறோம். நம்மை அறியாமல் ஏற்பட்ட கோபத்தை நாம் செயல்படுத்தி விடுகிறோம். கோபம் எப்படி நம்மை அறியாமல் ஏற்பட்டதோ அப்படித்தான் இந்த செயலும் நம்மை அறியாமலேயே ஏற்பட்டு விட்டதா? இதே உதாரணத்தை இன்னும் ஒரு முறையில் அணுகுவோம். நம் வீட்டுக்கு நமது நெருங்கிய உறவினர் ஒருவர் தனது குழந்தையுடன் வந்திருக்கிறார். அந்த குழந்தை அந்த ஜாடியை தள்ளி உடைத்து விட்டது என வைத்துக் கொள்வோம். நம் குழந்தை மீது ஏற்பட்டது போல் அந்த குழந்தை மீதும் நமக்கு கோபம் ஏற்படுகிறது. நம்மை அறியாமலேயே கோபம் ஏற்படுகிறது. ஆனால் நமது குழந்தையை அடித்தது போல் அந்த குழந்தையை நாம் அடித்து விடுவோமா? நிச்சயமாக அடிக்க மாட்டோம். ஏன் அப்படி? கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டதை போல் செயல்கள் நம்மை அறியாமல் ஏற்படுவதில்லை. நமது குழந்தையை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டிய கடமை நமக்கு இருப்பதால் நமக்கு வந்த கோபத்தை அங்கீகரித்து நமது குழந்தை மீது அந்த கோபத்தை காட்டுகிறோம். ஆனால் நம் வீட்டு விருந்தாளியாக வந்த குழந்தையை கட்டாயப்படுத்தி திருத்தும் கடமை எதுவும் நமக்கு கிடையாது. ஆகவே அந்த குழந்தை மீது ஏற்பட்ட கோபத்தை நாம் அங்கீகரிக்காமல் விட்டுவிடுகிறோம். நம்முடைய அக உணர்ச்சிகளை நாம் நிர்வகிக்க தேவையில்லை. தேவையற்ற உணர்ச்சிகள் என்று எந்த உணர்ச்சிகளையும் அப்புறப்படுத்த தேவையில்லை. ஆனால் புற நிகழ்வுகள் அனைத்துக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள். அவற்றை நிர்வாகம் செய்யும் கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு நாம் அவற்றை நிர்வாகம் செய்வதுதான் சரியானதாகும். அதற்கு
நமது அறிவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையானால் நமது உணர்ச்சிகளை கூட நம் அறிவுக்கு உதவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பர் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் தனது பிரச்சனையை விவரித்தார். உங்கள் அணுகுமுறை எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டதன் மூலம் என் மனம் மிகவும் அமைதியாகி விட்டது. என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டது என்றே நினைத்திருந்தேன். ஆனால் இன்று எனக்கு ஒரு பிரச்சனை. எனது தொழில் சம்பந்தமான முக்கியமானதொரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன். 30 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் அந்த கூட்டம் நடக்கும் இடத்தை அடைய முடியும். இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அங்கு இருந்தாக வேண்டும். ஆனால் நான் 1.5 மணி நேரமாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வழக்கமாக வரும் எந்த பஸ்ஸும் வரவில்லை. கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்று எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கிறது. எனக்கு ஏன் இந்த டென்ஷன் ஏற்பட்டது? உங்களுடைய அணுகுமுறையும் கருத்துக்களையும் நான் சரிவர புரிந்து கொள்ளவில்லையா? அமைதியாக இருந்த என்னுடைய மனதில் இப்படி டென்ஷன் ஏற்படலாமா? என்னிடம் தொடர்பு கொண்டு அவர் இவ்வாறு கேட்டார். நீங்கள் ஒரு முக்கியமான பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பயணம் தடைபடுகிறது. இதனால் உங்களுக்கு மனதில் டென்ஷன் ஏற்படுகிறது. உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் இப்படித்தான் ஏற்படும். அப்படி ஏற்படுவதுதான் சரியானது. அதுதான் உங்களது செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக வந்த தூண்டுகோலாகும். அப்படி ஒரு தூண்டுதல் ஏற்படும் போதுதான் நீங்கள் உங்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் மாற்று ஏற்பாடாக வேறு ஏதாவது ஒரு வாகனத்தை பயன்படுத்தி கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். உங்களுக்கு டென்ஷனே ஏற்படாத பட்சத்தில் உங்கள் வேலையை வெற்றிகரமாக முடிக்க முடியாமல் போய்விடும். பஸ் சரியாக வரவில்லை என்று உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டதில் தவறில்லை. ஆனால் டென்ஷன் வருகிறதே என்று நீங்கள் உங்களது டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆவதுதான் தவறு. இப்படி அவருக்கு பதில் கொடுக்கப்பட்டது. நமக்கு ஏற்படும் அக உணர்ச்சிகள் யாவற்றையும் நம்முடைய புறச் செயல்களை நிர்வாகம் செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். அக உலகத்தை பொய்யான நிழல் உலகம் என்று கூறுவது போல் புற உலகத்தை பொய் என்று கூறிவிட முடியாது. நாம் உலகத்தை பொய் என்று கூறிவிட முடியாது. நாம் காண்பதும் அனுபவிப்பதும் உண்மையான உலகத்தையே ஆகும். அங்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் முறைப்படி செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டியது அடைய வேண்டியது அனைத்தும் புற உலகத்தில் உள்ளன. ஆனால் தர்ம நியாயங்களுக்கு உட்பட்ட நிலையில் புற உலகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. மனம் அமைதியாக இருக்க வேண்டும், மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று மன உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் தவறு. கூட்டத்துக்கு செல்வதற்காக வெகுநேரம் பஸ்ஸுக்காக காத்து நிற்கும் அவருடைய பிரச்சனை என்ன? அவர் என்ன தீர்வை எதிர்பார்க்கிறார்? நான் போக வேண்டிய கூட்டத்துக்கு எப்படி போவது என்று அவர் கேட்பாரே. ஆனால் அவருடைய பிரச்சனை எல்லாம் புற பிரச்சனையே. கூட்டத்துக்கு எப்படி போவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கலாம். ஆனால் அவர் அதற்கான ஆலோசனை எதனையும் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பு அகம் சார்ந்தது. எனக்கு ஏன் இப்படி டென்ஷன் வந்தது? அமைதியாக இருக்க வேண்டிய என்னுடைய மனதில் டென்ஷன் எப்படி வரலாம்? இப்படி அவர் கேட்கும் போது அவரது எதிர்பார்ப்பு என்பது அகத்தை சீரமைப்பதே ஆகும், அக உணர்ச்சிகளை மாற்றி அமைப்பதே ஆகும். அவர் தனது அறிவை செயல்களை நோக்கி திருப்பாமல் உணர்வுகளை நோக்கி திருப்பியுள்ளார். செயல்களை எவ்வாறு வெற்றிகரமாக நிர்வாகம் செய்வது என்பதை விட்டுவிட்டு உணர்ச்சிகளை எப்படி வெற்றிகரமாக நிர்வாகம் செய்வது என்ற பொறுப்பை நம் அறிவு எடுத்துக்கொள்கிறது. இந்த அறிவை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? நம் அறிவானது எப்போது புறச் செயல்களை நிர்வாகம் செய்வதை விட்டுவிட்டு அக உணர்ச்சிகளை நிர்வாகம் செய்ய முயல்கின்றதோ அந்நிலையில் நம் அறிவை அறிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. புறச் செயல்களில் ஈடுபடும் வரைதான் அது அறிவு. அதனுடைய எல்லை புறச் செயலோடு முடிந்துவிட்டது.
அது தன்னுடைய எல்லையை மீறி அகத்தினுள் அடியெடுத்து வைத்து விட்ட நிலையில் அது அறிவு என்ற தகுதியையும் இழந்து விடுகிறது. அது அறிவு என்ற தகுதியை இழந்து விட்ட நிலையில் அதனை என்ன பெயரிட்டுதான் அழைப்பது? நம் அறிவானது உணர்ச்சிகளை சீரமைக்கும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுமே ஆனால் நம் அறிவையும் ஒரு உணர்ச்சியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை மனம் என்றும் அறிவை புத்தி என்றும் கூறுவதுண்டு. மனதை சீரமைக்கும் பொறுப்பு எதுவும் புத்திக்கு கிடையாது. புத்தியின் வேலை புறச்செயல்களுக்கு மட்டுமே. நம் புத்தியானது நம் மனதை சீரமைக்கும் பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளுமேயானால் அந்த புத்தியை புத்தி என்று கூற முடியாது. அதனையும் மனம் என்றே கூற வேண்டும். புத்தியை மனம் என்று எடுத்துக் கொள்ளும் போது அங்கு புத்தி என்று எதுவும் கிடையாது. அங்கு மனம் மட்டுமே இருக்கிறது. அறிவையும் ஒரு உணர்ச்சி என்றே எடுத்துக் கொள்ளும் போது அங்கு உணர்ச்சி மட்டுமே உள்ளது. அறிவு என்று எதுவுமே இருப்பதில்லை. அறிவுக்கு தான் பொறுப்பு உண்டு. உணர்ச்சிகளுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. புத்திக்கு தான் பொறுப்புகள் உண்டே தவிர மனதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அக உலகம் என்பது மனதுக்கு மட்டுமே சொந்தமானதாகும். அக உலகம் என்பது உணர்ச்சிகளுக்கு மட்டுமே சொந்தமானதாகும். அதனால் அக உலகம் என்பது எந்த பொறுப்புகளும் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அக உலகம் என்பது சுதந்திரத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும். அக உலகம் என்பது கட்டுப்பாடுகள் எவையுமே இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அக உலகம் என்பது லட்சியங்கள் எவையுமே இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அக உலகத்தில் கட்டுப்பாடுகளோ பொறுப்புகளோ இல்லாதிருக்க வேண்டுமானால் அக உலகத்தில் சுதந்திரம் மட்டுமே இருக்க வேண்டுமானால் ஒன்று, அங்கு அறிவு அல்லது புத்தி இருக்கக்கூடாது. அல்லது அங்கு அறிவோ புத்தியோ இருக்கும் பட்சத்தில் அது எந்த இலக்கையும் வைத்துக் கொள்ள கூடாது. பிரபஞ்சம் கூட எத்தனையோ பிரளயத்தை சந்தித்திருக்கிறது. மும்மூர்த்திகள் கூட மறைந்து புதிது புதிதாக தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் காகபுஜண்டர் என்னும் முனிவர் மட்டும் மாற்றமடையாமல் அப்படியே இருக்கிறார். அவர் எதனால் அப்படி இருக்கிறார் என்று அனைவருக்குமே வியப்பு. நாரத முனிவர் அந்த முனிவரிடம் சென்று விளக்கம் கேட்கிறார். அனைத்தும் தோன்றி மறைகின்றன. தோன்றியவை அனைத்தும் மறைந்துதான் ஆக வேண்டும். நீங்களும் ஒரு தாய் தகப்பனுக்கு தோன்றியவர்தான். அனைத்தும் மறைந்துவிட்ட நிலையில் நீங்கள் மட்டும் எதனால் மறையாத நிலையில் அப்படியே இருக்கிறீர்கள்? நாரதருடைய கேள்விக்கு காகபுஜண்டர் புன்முறுவலுடன் பதில் கூறுகிறார். அது அப்படித்தான் இருக்கிறது. இயற்கையை எப்படி விவரிப்பது? அதை அப்படியேதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை எல்லாம் அவை ஏன் வந்தது என்ற கேள்வி எதுவும் இல்லாமல் அது அப்படித்தான் இருக்கிறது என அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மனமும் புத்தியும் இணைந்து கொள்கிறது. அறிவும் உணர்ச்சியும் இணைந்து கொள்கிறது. ஒரு மாணவனை நல்ல மாணவன் என்று எப்போது கூறுவோம்? தன்னுடைய பாடங்களை நன்றாக புரிந்து படித்து அதை நல்ல முறையில் தேர்வில் வெளிப்படுத்துபவனை மாணவர்களுக்கெல்லாம் உதாரணமாக இவன்தான் நல்ல மாணவன் என்று கூறுவோம். ஒரு ஆசிரியரை நல்ல ஆசிரியர் என்று எப்போது கூறுவோம்? அவர் தான் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் அனைத்தையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொண்டு அதனை மாணவர்கள் புரியும் அளவுக்கு எளிமையாக கொடுத்தால்தான் அவரை ஆசிரியர்களுக்கெல்லாம் உதாரணமான நல்ல ஆசிரியர் என்று கூறுவோம். ஒருவரை நல்ல மனிதர் என்று எப்போது கூறுவோம்? ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் மனித பண்புடன் நடந்து கொண்டு மனிதர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறும் அளவுக்கு ஒருவர் நடந்து கொள்வாரேயானால் அவரையே நல்ல மனிதர் என்று குறிப்பிடுவோம். இப்படி நாம் ஒவ்வொன்றுக்கும் சில லட்சணங்களை தகுதிகளை கூறுகிறோம். அதுபோல ஒரு பைத்தியத்தை இதுதான் நல்ல பைத்தியம் என்று பைத்தியத்தின் லட்சணத்தை எவ்வாறு வரையறை செய்து கூறுவது? பைத்தியத்துக்கு நெறிமுறை ஒழுங்கு எதுவுமே கிடையாது. அது எப்படி வேண்டுமானாலும் செயல்பட்டுக் கொள்ளலாம். அது அறிவோடும் செயல்படலாம், அறிவில்லாமலும் செயல்படலாம்.
மாவட்டத்தில் உள்ள அனைத்து மனநோயாளிகள் விடுதிகளையும் ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதன் மூலம் மாவட்ட கலெக்டர் ஒருவர் மனநோயாளிகள் விடுதியொன்றை ஆய்வு செய்தார். இளைஞன் ஒருவன் கலெக்டரின் கவனத்தை கவர்ந்தான். அவனை விசாரித்தார். அவன் கூறினான், நானும் எனது பக்கத்து வீட்டு பெண்ணும் காதலர்கள். எங்கள் பெற்றோர் எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வாரம் எனது காதலிக்கு இன்னும் ஒருவனை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கிறார்கள். நான் வெளியே இருந்தால் தகராறு ஏதாவது செய்து விடுவேன் என பயந்து என் வீட்டினரும் எனது காதலி வீட்டினருமாக சேர்ந்து எனக்கு பைத்தியம் என்று கூறி என்னை இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவன் கூறியவை அனைத்தும் உண்மையாகவே தோன்றியது. மருத்துவரை கூப்பிடச் சொன்னார். மருத்துவர் அந்நேரம் மருத்துவமனையில் இல்லை. மருத்துவர் வந்ததும் தன்னை அலுவலகத்தில் வந்து உடனடியாக பார்க்குமாறு உத்தரவு பிறப்பித்து விட்டு அவர் புறப்படுவதற்கு ஆயத்தமானார். அவர் செய்த உதவிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அந்த இளைஞன் கலெக்டரை அருகில் அழைத்தான். ஐயா, உங்கள் உதவிக்கு மிகுந்த நன்றி. என்னை மறந்து விடாதீர்கள் என்று கூறிய இளைஞன் அருகில் வந்த கலெக்டரின் முகத்தில் ஓங்கி குத்தினான். தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் என்னை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு குத்தினேன். வேறு காரணம் எதுவும் இல்லை என்று அதற்கு விளக்கமும் கொடுத்தான். ஒரு பைத்தியம் எப்படி செயல்பட வேண்டும் என வரையறை செய்ய முடியுமா? அவன் எப்படி வேண்டுமானாலும் செயல்பட்டு கொள்ளலாம். அகத்தை பொறுத்தவரையில், மனதை பொறுத்தவரையில், உணர்ச்சிகளை பொறுத்தவரையில் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று எந்த வரையறையை ஏற்படுத்தினாலும் எந்த ஒழுங்கை ஏற்படுத்தினாலும் அவை அனைத்துமே தவறுதான். அப்படி ஒரு தவறை செய்வோமானால் அந்த தவறை செய்வது யார்? நமக்குள் எந்த ஒரு பகுதி அந்த தவறை செய்கிறது? அப்படி ஒரு தவறை நாம் செய்வோமானால் நம்முடைய அறிவுதான் அந்த தவறை செய்கிறது. நம்முடைய அறிவு அத்தகைய தவறை செய்யலாமா? அகத்தை பொறுத்த அளவில் நாம் நம் அறிவையும் உணர்ச்சியாகவும் மனதாகவுமே எடுத்துக்கொண்டுள்ளோம். ஆகவே அகத்தை பொறுத்த அளவில் தப்பாக செயல்படும் உரிமை அறிவுக்கும் உண்டு. அகத்தை பொறுத்த அளவில் நாம் செய்யும் அத்தனை தவறுகளும் இயற்கையானதே என எடுத்துக்கொண்டால் போதும். அகத்தை இயற்கையானது என எடுத்துக்கொண்டு அக உலகத்தை முழுமையாக புறக்கணிப்பதே, அக உலகத்துக்கு முழு சுதந்திரம் வழங்குவதே அகத்தை சரியான முறையில் எடுத்துக் கொள்வதாகும். அகத்தை சரியாக முறையில் புரிந்து கொள்வதாகும். அகத்தை முழுமையாக புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் நாம் செய்ய வேண்டிய புறச் செயல்களில் பொறுப்பேற்று செயல்பட முடியும். ஓர் உதாரணம். வெளியூரில் இருந்து 2 நாட்கள் பயணம் செய்து பயணக் களைப்போடு நீங்கள் எனது வீட்டுக்கு வருகிறீர்கள். நீங்கள் எனது வீட்டுக்கு, ஊருக்கு வெளியே தன்னந்தனிமையாக இருக்கும் எனது வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் எனது வீட்டை அடையும் போது நான் வெளியே செல்வதற்காக எனது வீட்டை பூட்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களை வீட்டில் தங்கும்படி கூறிவிட்டு நான் வெளியே புறப்படுகிறேன். வெளியே சென்று நான் திரும்பி வர சற்று தாமதமாகலாம். ஆனால் நீங்கள் பயணக்களைப்பில் இருக்கிறீர்கள். இப்போது ஓய்வுதான் உங்களுக்கு தேவை. வீட்டை உட்புறமாக பூட்டிச் சென்றால் நான் வீட்டுக்கு திரும்பும் போது நீங்கள் தாம் எழுந்து வந்து எனக்காக கதவை திறக்க வேண்டியது இருக்கும். ஆகவே நான் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு சாவியுடன் நான் விடைபெறுகிறேன். இனி நீங்கள் நிம்மதியாக படுத்து ஓய்வெடுக்கலாம். நான் தாமதமாக திரும்பினாலும் கூட கதவை திறந்துவிடும் பொறுப்பு எதுவும் உங்களுக்கு கிடையாது. கதவை வெளியிலிருந்து திறக்கும் வகையில் பூட்டை வெளியில் வைத்துதான் பூட்டியுள்ளேன். என்னை அனுப்பிவிட்டு நீங்கள் படுக்கை அறையினுள் நுழைகிறீர்கள். படுக்கை அறையில் மிகப்பெரிய கருணாக பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வீட்டின் கதவு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டப்படாமல் இருக்குமே ஆனால் உங்களுடைய முதல் வேலை வீட்டுக்கு வெளியே தப்பி ஓடுவதுதான். இங்கு
அது சாத்தியமில்லை. அது தன்னந்தனியான வீடு, எவரையும் உதவிக்கு கூப்பிட முடியாது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாம்பை அடிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு தைரியமும் கிடையாது. படங்களிலும் சினிமாவிலும் தான் பாம்பை பார்த்திருக்கிறீர்களே தவிர அன்றுதான் பாம்பை நேரடியாக பார்க்கிறீர்கள். இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாம்பை உங்களால் எதிர்க்க முடியாது. அதே நேரம் பாம்பிடமிருந்து உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது என்ன செய்வீர்கள்? நீங்கள் பாம்பை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். பாம்பிடமிருந்து தப்பியோடும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பாம்பை எதிர்கொள்ளும் வேலை எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். தப்பியோடும் வாய்ப்பே இல்லை என்ற நிலையில்தான் பாம்பை எப்படி எதிர்கொள்வது என்ற சிந்தனை மேலோங்கும். நாம் சற்று நிதானத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும், நாம் பாம்பை கண்டு எப்படி பயந்து கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் பாம்பும் நம்மை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது என்று. நாம் நிதானத்துக்கு வர வர பாம்பும் நிதானத்துக்கு வருகிறது. இப்போது பாம்புக்கும் நமக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விடுகிறது. பாம்பு அதுவாக வந்து நம்மை எதுவும் செய்யாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல் நாமும் பாம்பை எதுவும் செய்துவிட மாட்டோம் என்பதை பாம்பும் புரிந்து கொள்கிறது. வீட்டை விட்டு வெளியேறுவது நமக்கு கடினமாக இருக்கலாம். கதவை திறந்தால் மட்டுமே நம்மால் வெளியேற முடியும். ஆனால் பாம்புக்கு அது வெகு சுலபம். திறந்திருக்கும் ஜன்னல் வழியே அது சுலபமாக வெளியேறி சென்று விடுகிறது. அகத்தை முழுவதுமாக புறக்கணிக்கும் போதுதான் புறச்செயலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தகுதியும் நமக்கு கிடைக்கிறது. மன உணர்ச்சிகளை சீரமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை நம் சக்திதான் சிதறுண்டு போகிறது. அகத்தில் போராடாது புறச்செயல்களில் ஈடுபாடு காட்டும் போது நமது முழு திறனும் புறச்செயல்களை நிர்வகிப்பதில் செயல்படுத்தப்படுகிறது. இதனால் அகமும் சீராகிறது, புறமும் சீராகிறது. செயலற்று சும்மா இருப்பதன் மூலம் அகம் செம்மையாகிறது. செயல்திறனுடன் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் புறச்செயல்கள் அனைத்தும் செம்மைப்படுத்தப்படுகின்றன. புற உலகம் என்பது பொய்யான ஒன்றல்ல. புற உலகம் உண்மையானது. பூமியும் வானமும் உண்மையானது. மனிதர்களும் நமது வாழ்க்கையும் உண்மையே. நாம் பங்கு பெறும் வாழ்க்கை உண்மையானது. நம் வாழ்வை நாம் அறிவுபூர்வமாக வாழ்ந்திடுவதே சிறப்பு. நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவின் பங்கு இருக்க வேண்டும். அறிவின் துணை கொண்டு நல்ல வாழ்க்கையை, நல்ல சூழ்நிலையை, நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டுவது நம் அனைவரது கடமை. மனதின் தலைமையில் அகவாழ்க்கை அமைய வேண்டும். அறிவின் தலைமையில் புற வாழ்க்கை அமைய வேண்டும்.